வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு டியூக் 250 வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே அதை பற்றி போடலை. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னாச்சுன்ட்டு. ஸோ அந்த பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆன பிக்கெலாம் வந்து பாருங்கள். ஸோ ஆக்சிடென்ட் ஆன ஆளுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம அடின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரன்னிங்கில் வந்து ஹெல்மெட் போட வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஹெல்மெட் போட வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஏதோ கல்லில் எதுலேயோ பட்டு வாபிளாகி ஸ்லிப் ஆகி கீழே வந்து விழுந்துட்டார். ஸோ யாருமே தயவு செஞ்சு ரன்னிங்கில் இருக்க பைக்கில் வந்து ஒரு கையை விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஹெல்மெட்னு கிடையாது, ஹெட்ஃபோன் மாட்டுறது இது மாதிரி வந்து எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஸோ பைக்கை நிப்பாட்டு ஒரு ஃபோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பைக்கை நிப்பாட்டு எந்த ஒரு வேலை செய்யறதுனாலும் செய்யுங்க. ஸோ ஒரு ஃபோன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பைக்கை நிப்பாட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா இதுமாதிரி ரன்னிங் பைக்கில் வந்து பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ரெடி ஆகி வந்து வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, என்னெல்லாம் பண்ணோம், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணோம், எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் வந்து ரெடி ஆகி வர்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அப்புறம் பில் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்தது, நம்ம வந்து எவ்வளோ வந்து பே பண்ணோம், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் மாற்றிருக்காங்க பார்த்துலாம். ஸோ இந்த சைடில் இருக்க இந்த ஷீல்டு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து டேமேஜ் வந்து இதை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் வந்து இது உறிஞ்சிருந்தது. ஸோ அது வந்து மாற்றி தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ அது வந்து வாரண்ட் கவர் ஆகாதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க கேஸ் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ இதே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வந்து. அப்புறம் கிராஷ் கார்டு சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இது மாற்றி கொடுத்துறாங்க. லிவர் கீர் லிவர் வந்து அப்படியே பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, கீர் போடவே முடியல. அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் வந்து வீடியோவில் பாதில் வந்து பேசலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் இருக்க இந்த மார்க்கிங் அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, இது மட்டும் வந்து மாற்றி தரமாட்டேன்ட்டாங்க. மற்றபடி ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆனது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ஹெல்மெட் போடலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்லையோ அதுலேயோ பட்டு பைக் வந்து வாபிளாகி ஸ்லிப் ஆகி கீழே வந்து விழுந்துட்டார். ஸோ சிம்பிளாக வந்து விழுந்தது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா கீர் லிவர் வந்து ஃபுல்லாக வந்து மடங்கிடுச்சு. ஸோ பைக் வந்து மூவ் பண்ண முடியல, பைக் வந்து சிக்ஸ்த்து கீர்லேயே வந்து லாக் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, ஓட்டுறது வந்து முடியல. ஸோ அப்படியே வந்து பைக் வந்து எதுவும் பண்ணலை, அப்படியே விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணி ஸோ டோ பண்ணி தான் இந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இந்த பைக்கை வந்து விடுறதுக்கு வந்து போயிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து விடுங்கன்ட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. திருப்பி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த நாள் டே 2 வந்து எத்தனை பேர் வந்து திருப்பி வந்து ஷோரூமில் வந்து விட்டாச்சு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து போட்டு வைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து திருப்பி ஷோரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எஸ்டிமேட் வந்து போட்டாச்சு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நாங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்களால் போக முடியல, திருப்பி ஒரு 4 நாள் கழிச்சு வந்து போய் பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் வந்து போட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அப்ரூவல் இன்னும் பண்ணலன்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து இன்னும் வந்து விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணலன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்கு வந்து ஃபோன் போடும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பைக் வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன், அவங்க வந்து ஏன் அப்ரூவல் பண்ண எனக்கு வந்து தெரிலன்ற மாதிரி சொன்னாங்க. திருப்பி மேனேஜர் கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன், அவங்க வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் ஆர்டர் வந்து போடல ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ பைக் வந்து எடுக்கி விட்டாங்க பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 அன்றைக்கி வந்து தான் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த அப்ரூவல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வந்தது பார்த்திங்கன்னா 35 40 நாள் கிட்ட வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாட்டி தருவாங்களான்ட்டு திருப்பி வந்து நம்ம வந்து போய் பார்த்ததுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒரு சில ஸ்பேர் வந்து இன்னும் வரல. ஸோ சென்னைக்கு வந்து வந்துருச்சு, சென்னையிலேருந்து நம்ம ஷோரூம்க்கு இன்னும் வரல. ஸோ வந்த அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பேரும் வந்த அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக வந்து மாட்டி தருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி மாட்டி தந்தே ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ, சென்னையில் வந்து நாங்களே போய் வாங்கி தரோன்ற மாதிரி சொல்லியாச்சு. அப்போயும் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்துடும், வந்தப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாட்டி கொடுத்துருவோம், இன்றைக்கி கண்டிப்பாக வந்து மாட்டி கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே வந்து கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 7 கிட்டே வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கி வந்து முடியாது ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து சில வேலை இருந்தனால எடுக்க முடியல. ஸோ திருப்பி 2 கழித்து போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வண்டியில் வந்து எல்லாமே வந்து மாற்றியாச்சு. ஸோ இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச அப்போ தான் அவங்க வந்து ஃபுல் பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பைக் வந்து தருவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸில் ஃபோன் போட்டு கேட்டதுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்கு வந்து அந்த பில்லெலாம் வந்து சென்ட் ஆகலை, சென்ட் ஆன அப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவோன்ட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ணி பைக் வந்து எடுத்தாச்சு. ஸோ பில்லை வந்து நீங்கள் கொடுத்துட்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 to 5 வந்து கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி பைக் வந்து எடுத்தாச்சு. இதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 வந்து ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 90% வந்து இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 10% தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 900 சில்லறையிலேருந்து 1,000 வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 10,000 வந்து. ஸோ பில் வந்து நான் வந்து சைடில் போடுறேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேடிஎம் வைஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாக முடிச்சு தர்ற மாதிரி பார்த்தா அவங்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இழுக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 to 35 மேலே வந்து ஆகுது. ஸோ இது இன்சூரன்ஸ்னு கிடையாது, மற்ற எந்த ஸ்பேர் போயிருந்தாலும் சரி அவங்க வந்து இது மாதிரி மாற்றினாலும் கிட்டத்தட்ட 30 வந்து ஆகுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி முடிஞ்சளவு வந்து ஒரு சீக்கிரமாக பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நல்லாயிருக்கும். எந்த பொருள் கேட்டாலும் சரி நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், வந்தால் தான் உங்களுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, முடிஞ்சளவு வந்து அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நெட்டில் தேடி அந்த ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி திருப்பி அவங்களுக்கு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸே தராங்க. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு போடும்போது ஒரு நல்ல இன்சூரன்ஸாக வந்து பார்த்து போடுங்க. ஸோ அப்போ தான் கிளைம் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வேணான்னு விட்டு போயிடலாம் போல் அந்தளவுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சளவு வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸை வந்து பார்த்து போடுங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 250 ரிவ்யூ அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் ரிவ்யூ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம், மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்சூரன்ஸை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்சூரன்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து தனியாகவே வந்து போட்டுடலாம். முடிஞ்சளவு வந்து பைக் ஓட்டும்போது சேஃபாக வந்து போங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.